சந்தாமாமா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்று சந்தாமாமாவிலிருந்து தந்தையின் தவறு என்ற கதையை காணலாம். பனையூரில் பரமசிவமும் அவனது மகனும் தமக்குள்ள 5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்தனர். ஒரு முறை அவர்களது நிலத்தில் உளுந்து ஏராளமாக விளைந்தது. பரமசிவமும் அவனது மகன் முருகனும் அந்த உளுந்தை மூட்டைகளாக கட்டி போரடிக்கும் இடத்தில் அடுக்கி வைத்தார்கள். நல்ல விலை கிடைக்கும் போது அதை விற்றுவிடலாம் என்று எண்ணி அதை காவல் காக்க ஒருவனையும் நியமித்தான். ஒரு வாரம் கழித்து பரமசிவம் தான் வைத்த உளுந்து மூட்டைகளை எண்ணி பார்த்தபோது 2 மூட்டைகள் குறைவதை கண்டான். அது பற்றி அவன் காவல் காப்பவனிடம் கேட்கவே அவன் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தன் இரவு முழுவதும் விழித்திருந்ததாகவும் கூறினான். பரமசிவம் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு தன் மகன் முருகனை காவலுக்கு வைத்தான். மறுநாள் பரமசிவம் வந்து பார்த்தபோது மேலும் 1 மூட்டை குறைந்திருப்பதை கண்டான். ஊருக்குள் விசாரித்ததில் தன் மகன் முருகன்தான் 1 மளிகை கடைக்கு உளுந்து மூட்டையை விற்பது பரமசிவத்திற்கு தெரிந்தது. இதை அவனால் நம்ப முடியவில்லை. இதை எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்து கொண்டிருக்கையில் தன் உறவினர் அடுத்த ஊரிலிருந்து அனுப்பிய வேலையாள் வேலப்பன் கிடைத்தான். பரமசிவம் அவனிடம், உன் எஜமானார் கேட்டதை கொடுத்தனுப்ப 2-3 நாட்களாகலாம். எனவே இங்கே 3 நாட்கள் இரு. இரவு வேளைகளில் என் வயலில் உளுந்து மூட்டைகளுக்கு காவலாகவும் இரு என்றான். வேலப்பனும் அதற்கு சம்மதித்து இரவில் வயலில் காவலுக்கு சென்றான். மறுநாள் பரமசிவன் வயலுக்கு போய் பார்த்தபோது 1 மூட்டை குறைந்திருந்தது. அதை கண்ட அவன் வேலப்பனிடம், என்ன காவல் காக்கிறாய் நீ? 1 மூட்டை உளுந்து திருடு போயிருக்கிறது. அதை 1 வனால் தூக்கிச் செல்ல முடியாது. அதனால் நீதான் திருடி இருக்கிறாய் என்றே நினைக்கிறேன் என்றான். வேலப்பனும், நான் நேற்றிரவு களைப்பால் அயர்ந்து தூங்கிவிட்டேன். அதோ உங்கள் மகன் முருகனிடம் கேட்டால் ஒருவேளை திருடன் யார் என்று தெரியலாம் என கூறி சற்று தூரத்தில் உள்ள முருகனை காட்டினான். பரமசிவமும் கோபத்தோடு, முருகா, உளுந்து மூட்டையை தூக்கிச் சென்றவன் யாரென உனக்கு தெரியும் என்று இந்த வேலப்பன் கூறுகிறானே, சொல், யார் அந்த திருடன் என்று கேட்டான். முருகனும் தலை குனிந்தவாறே, திருடன் வேறு யாரும் இல்லை, நான் தான். மூட்டையை இரவில் தூக்கி போய் மளிகை கடையில் நான் தான் விற்றேன் என்றான். அதை கேட்ட பரமசிவம் ஆச்சரியப்பட்டு, நீயா? 1 மூட்டை உளுந்தை ஒருவன் இன்னொருவனின் உதவி இல்லாமல் தூக்க முடியாதே. உன்னால் தனியாக 1 மூட்டை உளுந்தை தூக்கி முதுகில் சுமந்து எடுத்துக்கொண்டு மளிகை கடை வரை எப்படி போக முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டு கேட்டான். முருகனும், ஆமாம், நான் தான் இப்படி எடுத்துச் சென்றேன் என கூறி 1 உளுந்து மூட்டையை புரட்டித் தள்ளி நிறுத்தினான். பின்னர் அதன் அருகே தன் முதுகை திருப்பி உட்கார்ந்து மூட்டையின் 2 முனைகளையும் பிடித்து எழுந்து மூட்டையை சுமந்து கொண்டு நடந்து காட்டினான். அப்போது பரமசிவம், முருகா, இவ்வளவு பலமா? இந்த மூட்டையையும் கடைக்கு கொண்டு போய் விற்று பணத்தை வாங்கிக் கொள் என்றான். முருகன் தயங்கி தயங்கி நின்றான். அப்போது பரமசிவம், உண்மையாகத்தான், உன் பலத்தை காட்டியதற்காக இது உனக்கு பரிசு என்றான். முருகனும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான். பரமசிவமும் வேலப்பனை பார்த்து, என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டாயா என்று கேட்டான். வேலப்பனும் சிரித்து கொண்டு, இப்போது நடந்தது மட்டுமல்ல, நேற்றிரவு இது போல நடந்ததையும் பார்த்து அதன் காரணத்தையும் தெரிந்து கொண்டேன் என்றான். அதை கேட்ட பரமசிவம், காவலுக்கு இருந்த நீ திருடு நடப்பதை பார்த்துவிட்டு அதை என்னிடம் ஏன் கூறாமல் இருந்தாய் என்று கேட்டான். வேலப்பனும், அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கூறினேனே, நீங்கள் அதை கவனிக்கவில்லையா என்று கேட்டான். பரமசிவமும், கவனிக்கவில்லைதான், ஆனால் இவ்வளவு வருடங்களாக என் மகனோடு சேர்ந்து வேலையும் செய்த எனக்கு தெரியாத காரணம் இங்கு வந்து 1 நாள் காவலில் இருந்த உனக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். வேலப்பனும், உங்கள் மகன் செய்தது திருட்டே அல்ல, உங்கள் மகன் உங்களோடு சேர்ந்து உடல் வளைய வயலில் வேலை செய்தானா இல்லையா என்று கேட்கவே பரமசிவமும், ஆமாம், செய்தான், அதற்கு இப்போது என்ன என்று கேட்டான். வேலப்பனும், இப்படி கடுமையாக உழைத்த உங்கள் மகனுக்கு கை செலவுக்கு என்று ஏதாவது பணம் கொடுத்தீர்களா? இல்லையே, அவனுக்கு தன் செலவுக்காக பணம் வேண்டியிருக்கிறது,
அதற்காக தன் வீட்டு நிலத்தில் விளைந்ததை எடுத்து விற்று காசாக்கிக் கொண்டான். ஒருவன் தன் சொந்த பொருளை எடுத்து விற்பது திருட்டு என்று கூற முடியாதே என்றான். பரமசிவமும், ஆமாம், நீ சொல்வது சரியே. வளர்ந்து விட்ட பிள்ளைக்கு எவ்வளவோ ஆசைகள் மனதில் தோன்றும். அதை அறிந்து தக்கபடி அவன் நிறைவேற்றிக் கொள்ள தந்தை அவ்வப்போது கொஞ்சம் பணம் கொடுத்து வர வேண்டும். இவ்வளவு நாட்களாக இது எனக்கு தெரியவில்லை. நீ இப்போது கூறிய பிறகே எனக்கு தெரிந்தது. இனி என் மகனை இவ்வாறு செய்யும் நிலைக்கு தள்ள மாட்டேன் என்றான். இது போன்ற பல கதைகளை சந்தா மாமாவில் கேட்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் அஞ்சலி. நன்றி, வணக்கம்.